வணக்கம். ஸ்பைஸ்ட் ஆரஞ்ச் சாஃப்ரான் வார்ம் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1/4 கப் ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக சாஃப்ரானை நான் 10 மினிட்ஸாக சோக் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் தண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சுருக்கிறேன். வச்சு 4 கிராம்பு எடுத்துருக்கிறேன், அதை வந்து அதில் போட்டுடலாம். அப்புறமா 1 இன்ச் நீளமுள்ள பட்டை, அதையும் அதில் போட்டுடலாம். இந்த தண்ணியை வந்து 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஹீட் பண்ணலாம். 10 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். 10 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு, இப்போ நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க பட்டை கிராம்பு எல்லாமே தண்ணியில் வந்து நல்லா குக் ஆகிருக்குது. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 கப் வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து எடுத்துருக்கிறேன். நான் வீட்டில் தான் ஆரஞ்சை ஜூஸ் போட்டு எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ் ஆரஞ்ச் 2 கப் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம். அதுக்கு 1/4 கப் சீனி எடுத்துருக்கிறேன், அதையும் மிக்சி ஜாரில் போட்டுடலாம். 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன், அதையும் மிக்சி ஜாரில் போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம ஹாட் வாட்டரில் சாஃப்ரானை சோக் பண்ணி வச்சுருந்தோம், அந்த தண்ணியையும் நம்ம வந்து சாஃப்ரானோட சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இப்போ பட்டை கிராம்பு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 10 நிமிஷம் பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த தண்ணியையும் மிக்சி ஜாரில் போட்டுடலாம், பட்டையும் கிராம்போடையும் சேர்த்து. இப்போது எல்லாமே போட்டாச்சு. 1-3 மினிட்ஸ் வந்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். 3 மினிட்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை இன்னொரு பவுலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம வந்து ஃபில்டர் வச்சு அதில் நம்ம ஜூஸை வந்து போட்டுடலாம். அப்போது திரி திரியாக இருக்கக்கூடிய பட்டை கிராம்பெல்லாம் வந்து நமக்கு ஜூஸ் குடிக்கும்போது வந்து நம்ம வாயில் வந்து அகப்படாது, அதுக்கு தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறோம். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு, அதை நம்ம 1 கப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான ஸ்பைஸ்ட் ஆரஞ்ச் சாஃப்ரான் வார்ம் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கப்பில் நான் பண்ணினது வந்து எனக்கு 2 கப்பு வந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.